வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு சிறுதானியங்களே தீர்வாக அமையும். வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வயநாட்டில் மீட்புப் பணிகள் தொடர்கிறது. இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை தேடும் பணிக்காக அதிநவீன ரேடார்கள் வரவழைப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் 56,800 சதுர கிலோமீட்டர் பகுதிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக அறிவிப்பதற்கான அறிவிக்கையை வெளியிட்டது மத்திய அரசு. சுதந்திரத்திற்காக தங்களது இன்னுயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான தியாகிகளுக்கு முன்னோடியாக வாழ்ந்து மறைந்தவர் மாவீரன் தீரன் சின்னமலை. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம். 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆடிப்பெருக்கு திருவிழா உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளில் சிறப்பு வழிபாடு. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி 3வது பதக்கம் வெல்லும் முனைப்பில் களமிறங்குகிறார் இந்தியாவின் மனு பாக்கர். விரிவான செய்திகள். உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான தீர்வுகளை இந்தியா வழங்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் வேளாண் துறையை அரசு வலுப்படுத்தி வருவதாக கூறினார். அரசின் பொருளாதார கொள்கையின் மையமாக திகழ்வது வேளாண்மை என்றார். டிஜிட்டல் பயிர் ஆய்வு மேற்கொள்வதற்கு ஏதுவாக டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதற்காக குறிப்பிட்ட பிரதமர் வேளாண் துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதையும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் 10 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசின் உதவித்தொகை சில வினாடிகளில் நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் செலுத்தப்படுவதையும் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தார். தண்ணீர் தட்டுப்பாடு, பருவநிலை மாறுபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடே மனித குலத்திற்கு மாபெரும் சவாலாக உருவெடுத்திருப்பதாக கூறினார். இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு உலகிலேயே மிகச்சிறந்த உணவாக கருதப்படும் சிறுதானியங்களே தீர்வாக அமையும் எனவும், சிறுதானிய உற்பத்தியில் உணவு விநியோக நாடான இந்தியா உலக அளவில் முன்னணி வகிப்பதாகவும் தெரிவித்தார். न्यूट्रिशन भी एक बड़ा चैलेंज है, इसका सॉल्यूशन भी भारत के पास है. भारत मिलेट्स का दुनिया का सबसे बड़ा प्रोड्यूसर है, जिन्हें दुनिया सुपर फूड कहती है और उसे हमने श्री अन्न की पहचान दी है. ये मिनिमम वाटर मैक्सिमम प्रोडक्शन के सिद्धांत पर चलते हैं. भारत के अलग अलग सुपर फूड्स ग्लोबल न्यूट्रिशन प्रॉब्लम को एड्रेस करने में बड़ी भूमिका निभा सकते हैं. भारत अपने सुपर फूड की इस बास्केट को दुनिया के साथ साझा करना चाहता है. साथ ही भारत की पहल पर पिछले साल पूरे विश्व ने இன்டர்நேஷனல் மில்லட் இயர் மனாய. இந்தியாவில் 3 கோடி பெண் விவசாயி உட்பட 12 கோடி விவசாயிகள் இருப்பதாகவும், 3 கோடி மீனவர்கள் வசிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்த 6 மாநாட்டில் 75 நாடுகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். வரும் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஃபிஜி, நியூசிலாந்து, கிழக்கு திமோர் ஆகிய 3 நாடுகளுக்கு
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஃபிஜி மற்றும் கிழக்கு திமோர் நாடுகளுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் செல்வது இதுவே முதல் முறையாகும். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி எனப்படும் செயல்கிழக்கு கொள்கையானது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் விரிவான பொருளாதார மற்றும் ராஜதந்திர உறவுகளை வரத்துக் கொள்வதற்கான இந்திய அரசின் முயற்சியாகும். தற்போது குடியரசுத் தலைவர் பயணம் செல்லவுள்ள இந்த மூன்று நாடுகளும் பிரதமரின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியின் கீழ் வரும் நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவர் முர்மு ஃபிஜி நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். அப்போது ஃபிஜி ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவுள்ளார். பயணத்தின் போது ஃபிஜி நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றவுள்ள குடியரசுத் தலைவர் அங்கு வாழும் இந்திய நாட்டவரையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தின் அடுத்த கட்டமாக 8ஆம் தேதி நியூசிலாந்து செல்லும் குடியரசுத் தலைவர் 9ஆம் தேதி வரை அந்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்கிறார். பின்னர் 3 நாடுகள் பயணத்தின் இறுதியில் 10ஆம் தேதி திரௌபதி முர்மு கிழக்கு திமோர் செல்கிறார். நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக 50,655 கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே பி நட்டா, நிதின் கட்கரி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர். இதில் 936 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய அதிவிரைவு சாலைகளை 8 இடங்களில் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஆக்ரா குவாலியர் தேசிய அதிவிரைவு 6 வழிச்சாலை, கராக்பூர் மோர்கிராம் தேசிய அதிவிரைவு 4 வழிச்சாலை, அயோத்தியா 4 வழி சுற்றுவட்ட சாலை உள்ளிட்ட 8 நெடுஞ்சாலைகள் அதிவிரைவு சாலைகளாக மேம்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த சந்திப்பின் போது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் உடனிருந்தார். நிலச்சரிவால் நிலைகுலைந்து போன வயநாடு மாவட்டத்தில் 4வது நாளாக மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை 308ஆக அதிகரித்துள்ள நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆயுதப்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படையை சேர்ந்த 40 குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இடிபாடுகளுக்கு இடையே ஆழமான பகுதிகளில் தேடும் பணிகளை மேற்கொள்வதற்காக கேரள அரசின் வேண்டுகோளின்படி புதுதில்லியிலிருந்து 5 அதிநவீன ரேடார் உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த மீட்புப் பணிகளில் தமிழக மீட்புக் குழுவினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நடிகரும் ராணுவ லெப்டினன்ட் கர்னலுமான மோகன்லால் நேரில் பார்வையிட்டார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களின் 56,800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக அறிவிப்பதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்களின் இடங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஆலோசனைகளையும் ஆட்சேபனைகளையும் அடுத்த 60 நாட்களுக்குள் ESZMEF@NIC.IN என்ற மின்னஞ்சல் வாயிலாக பொதுமக்கள் தெரிவிக்கலாம். அவ்வாறு சுற்றுலா பாதுகாப்பு பகுதிகளாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் இந்த பகுதியில் குவாரி அமைத்தல், சுரங்கம் அமைத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள கட்டுப்பாடு விதிக்கப்படும். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட் தலைவர் சி பி மொய்தீன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொல்லத்திலிருந்து திருச்சூர் சென்ற மாநகர பேருந்தில் பயணம் செய்த அவரை தீவிரவாத தடுப்பு காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். 36 வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளியான சி பி மொய்தீன் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் காவல்துறையினரால் தேடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டிற்கான ஆகாஷ்வாணி இசை விழா இன்று தலைநகர் தில்லியில் தொடங்குகிறது. ஆகாஷ்வாணியின் ரங் பவனில் மாலை 5:30 மணிக்கு தொடங்கும் இந்த இசை விழாவில் பன்சூரி மற்றும் ஷெனாய் இசைக்கலைஞரான பண்டிட் ராஜேந்திர பிரசன்னா, பிரபல பாடகர் பண்டிட் ஜெய்தீர்த்த மேவிண்டி, கிடார் இசைக்கலைஞர் பண்டிட் விஸ்வமோகன் பட் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
தில்லியில் மட்டுமன்றி ஹைதராபாத், பாட்னா, ஜம்மு, ஷில்லாங், இம்பால், கட்டாக், பெங்களூரு, சென்னை மற்றும் ராஞ்சியிலும் வெவ்வேறு நாட்களில் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஆகாஷ்வாணி என்றழைக்கப்படும் அகில இந்திய வானொலி இந்தியாவின் பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் வகையிலும் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை வலுப்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். அவர் சொன்னதையும் வச்சு எல்லா இடத்துலயும் செக் பண்ணியாச்சு மேடம். குலகாரனை பத்தி இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க பையனை நீங்களா கூட்டிட்டு வந்தா வெறும் விசாரணையோட முடியும். இல்லனா வெளியிலே வர முடியாதபடி கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். எப்படி வசதி? மேடம் மேடம் மேடம், அவன் எந்த தப்பும் பண்ணல மேடம். சொல்லு, ரோஜாவை எதுக்கு கொலை பண்ண? ஐயோ மேடம், சத்தியமா நான் எதுவும் பண்ணல மேடம். நானும் அவளும் சின்சியரா லவ் பண்ணோம். நாங்க கல்யாணம் பண்ற சிச்சுவேஷன் வந்துட்டோம். ஆனா அதுக்குள்ள எப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு. செய்திகள் தொடர்கிறது. சுதந்திர தாகத்துடன் தங்களது இன்னுயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான தியாகிகளுக்கு முன்னோடியாக வாழ்ந்து மறைந்தவர் மாவீரன் தீரன் சின்னமலை என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்களை துணிச்சலுடன் எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் தீரன் சின்னமலை என கூறியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் தீவிரமடையும் காலத்திற்கு முன்பே தனது பாணியிலான செயல்பாடுகள் மூலம் ஆதிக்க சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். ஆயிரத்து 1800ஆம் ஆண்டுகளில் ஈரோடு மற்றும் அறச்சலூர் பகுதிகளில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக போர் புரிந்து பெரும் வெற்றி கண்ட தீரன் சின்னமலையின் வீர வரலாற்றை போற்றி வணங்குவதாகவும் இணையமைச்சர் கூறியுள்ளார். 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சென்னை கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024ஆம் அறிக்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டார். மேலும் வனவிலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கும் பணிகளை மேற்கொள்ள உதவும் 9 நவீன வாகனங்களின் சேவையையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மாவீரன் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் அமைக்கப்பட்டுள்ள தீரன் சின்னமலையின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட பட்டியலின மக்களின் உள் இடஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு வரவேற்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பை பெற்றுத்தந்த கட்சி அஇஅதிமுக என தெரிவித்துள்ளார். அருந்ததியினர் வளர்ச்சிக்காக முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இந்த வழக்கு கடந்து வந்த பாதைகளையும் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த வழக்கில் அஇஅதிமுக எடுத்த முயற்சிகள், சட்ட முன்னெடுப்புகள் உள்ளிட்டவை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் 100 ஓவியக் கலைஞர்களின் கலைநயமிக்க படைப்புகள் இடம்பெற்ற கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தொடங்கி வைத்தார். கலை பண்பாட்டுத்துறை மற்றும் அரசு கலைக்கல்லூரி சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இதனை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 100 ஓவிய கலைஞர்களின் படைப்புகளை ஒருங்கிணைத்து கண்காட்சி நடத்துவது இதுவே முதல் முறை என்று கூறினார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள கடற்கரையான சங்குமுகத்தில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு தங்கள் முன்னோருக்கு படையல் செய்து வழிபட்டனர். கர்க்கிடக வாவுபலி என்று அழைக்கப்படும் இந்த சடங்கு கேரள மக்கள் தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தும் ஒரு நிகழ்வாகும். கர்க்கிடகம் என்பது மலையாள கேலண்டரில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களை குறிக்கும். அமாவாசை என்று வரும் இந்த வாவுபலி நாளில் பொதுமக்கள் ஆற்றங்கரையிலும் கடற்கரைகளிலும் கூடி தங்கள் முன்னோர்களுக்கு படையல் செய்து வழிபடுவர். இந்த தினத்தில் இந்த சம்பிரதாய வழிபாட்டை செய்தால் தங்கள் குடும்பங்களில் இறந்த முன்னோர்களின் ஆன்மாக்கள் முக்தியடையும் என்பது மக்களின் நம்பிக்கை. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. கொல்லங்குடி காளையார் கோயில் சாலையில் பெரிய மாடு, சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 12 ஜோடிகளும், இரு சுற்றுகளாக நடைபெற்ற சிறிய மாடு பிரிவில் 32 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 44 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டிற்கு 7 கிலோமீட்டர் தூரமும், சிறிய மாட்டிற்கு 5 கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயம் செய்யப்பட்டது. பெரிய மாட்டு பிரிவில் நடைபெற்ற போட்டியில் இறுதி வரை ஒன்றை ஒன்று முந்தி சென்று கடும் போட்டி நிலவியது. இந்த மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் முதலில் எல்கையில் கொடியை வாங்கிய வண்டிக்கும், முதல் 5 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும், அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் வெற்றி கோப்பை ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியினை கொல்லங்குடி, அழகாபுரி, காளையார் கோவில், மில்கேட் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தீரன் சின்னமலையின் சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் அறச்சலூர் அடுத்த ஒடாநிலை பகுதியில் உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்ட அமைச்சர் முத்துசாமி தீரன் சின்னமலையின் நினைவை போற்றி நடைபெற்று வரும் கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன், கோமா தேகா பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நினைவு தினத்தை ஒட்டி தீரன் சின்னமலையின் மணிமண்டபத்திற்கு அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வருகை தர உள்ளதால் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் இருக்க அப்பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் இன்று கூட்டம் களை கட்டியுள்ளது. இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து உள்ளதால் சீசன் உற்சாகமாக காணப்படுகிறது. அனைத்து அருவிகளிலும் சீரான நீர்வரத்து உள்ளதால் தினந்தோறும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து வருகிறது. இன்று ஆடி 18 மற்றும் விடுமுறை என்பதால் பல பகுதிகளிலிருந்து குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் குவிந்து ஜில்லென்று வரும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு உடல் உறுப்பு தானம் குறித்த முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று மதுரையில் நடைபெற்றது. தல்லாகுளம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை ராஜாஜி அரசு மருத்துவமனை உறுப்பு மாற்று சிகிச்சை பொறுப்பாளர் ஜெகப்பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை கோட்ட முதுநிலை தபால் துறை கண்காணிப்பாளர் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் தபால் துறை அதிகாரிகள், அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். காந்தி அருங்காட்சியக சாலை வழியாக சென்ற பேரணி உலக தமிழ்ச்சங்க வளாகம் முன்பு நிறைவடைந்தது. அங்கு பேரணியில் பங்கேற்றோர் மற்றும் பொதுமக்கள் உடல் உறுப்பு தான உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழர்களின் பாரம்பரியமான ஆடிப்பெருக்கு திருவிழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. வேளாண்மைக்கு தேவையான நீரை வழங்கும் காவிரி தாயை வணங்கி நன்றி செலுத்தும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆறுகளில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பெண்களும் புதுமண தம்பதியரும் திருவையாறு, காவிரி புஷ்ப மண்டப படித்துறைகளில் பழங்கள், காப்பரிசி, காதோலை, கருகமணி ஆகியவற்றை வைத்து வழிபாடு நடத்தினர்.
காவிரி ஆற்றில் நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் ஆற்றில் மக்கள் இறங்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. காவல் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை நகர பகுதியில் அமைந்துள்ள காவேரி துலாக்கட்டம் 16 தீர்த்த கிணறுகள் உள்ள புனித இடமாகும். காசிக்கு இணையாக கருதப்படும் இவ்விடத்தில் ஆடி பெருக்கினை முன்னிட்டு பக்தர்கள் காப்பரிசி, கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம் வைத்து தீபமிட்டு வழிபாடு மேற்கொண்டனர். பின்னர் மஞ்சள் நூலினை கைகள் மற்றும் கழுத்தில் பெண்கள் கட்டிக்கொண்டு காவேரி தாயை வழிபட்டு சென்றனர். மேலும் துலாக்கட்ட தொட்டியில் நகராட்சி சார்பில் தண்ணீர் இறைத்து சேமிக்கப்பட்டு தற்காலிக ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஷவரில் பக்தர்கள் புனித நீராடினர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட எல்லை பகுதிக்கு நீர் வந்தடையாததால் நகராட்சி சார்பில் தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருடந்தோறும் காவிரி ஆற்றில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் இந்த வருடம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஏராளமானோர் புனித நீராடினர். இந்த நன்னாளில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொள்ளவும் வியாபாரிகள் புதிய தொழில் துவங்கவும் செய்கின்றனர். ஆடிப்பெருக்கை ஒட்டி இன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் ஏராளமானோர் புனித நீராடி வழிபட்டனர். பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினர். மேலும் தங்கள் நிலங்களில் விவசாய பணிகளை மேற்கொள்ள புனித நீரையும் அவர்கள் எடுத்துச் சென்றனர். ஒகேனக்கலில் 3 நாள் ஆடிப்பெருக்கு விழாவை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். ஒகேனக்கல் ஆடிப்பெருக்கு விழாவானது 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 401 பயனாளிகளுக்கு 8,13,52,208 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட பல்துறை பணிவிளக்க கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கி. சாந்தி தலைமை வகித்தார். அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆற்றின் கரையில் பொதுமக்கள் படையலிட்டு வழிபாடு நடத்தினர். புதுமண தம்பதியர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டு வழிபட்டனர். மேலும் பூ, குங்குமம், வெற்றிலை, பழம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோரிடம் ஆசி பெற்று தாலி மாற்றிக்கொண்டனர். தூய்மை பணியாளர்களின் முன்னேற்றத்திற்காக பன்முக கூட்டுறவு சங்கம் தொடங்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல்லில் மாவட்ட தூய்மை பணியாளர்கள் குறை கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தூய்மை பணியாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி இருந்தவர் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை ஏற்படுத்தி தந்தார். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கெல்லாம் 50% மானியத்தில் 4 விழுக்காடு வட்டியில மிகவும் நவீனப்படுத்தப்பட்ட வாகனங்களை கொடுத்து மாநகராட்சியிலேயே ஒரு ஒப்பந்தம் போட்டு நிரந்தரமாக அவர்களுக்கு 500 மீட்டர் தினமும் வேலை கொடுப்பது என்று ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த மாநில முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு திண்டுக்கல்லில் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது இந்தியாவிலே எங்கு நடைபெறாத ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறேன். இலங்கை ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த மீனவர் மலைச்சாமி உயிருடன் மீட்கப்பட்ட 2 மீனவர்கள் இன்று காலை ராமேஸ்வரம் வந்தடைந்தனர். கடந்த 31 ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படை கப்பல் மோதி விசைப்படகு மூழ்கியதில் மீனவர் மலைசாமி உயிரிழந்தார். மற்ற 2 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மீட்டனர். உயிரிழந்த மீனவர் உடல் மற்றும் உயிருடன் மீட்கப்பட்ட மீனவர்கள் மூக்கையா, முத்துமணி ஆகிய இருவரையும் இன்று அதிகாலை சர்வதேச எல்லையில் இந்திய கடற்படையினரிடம் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்தனர். INS பித்ரா கடற்படை கப்பல் இறந்த மீனவர் உடல் 2 மீனவர்களுடன் ராமேஸ்வரம் வந்தடைந்தது. இன்று அதிகாலை கடற்படை அதிகாரிகள் ராமேஸ்வரம் மீனவர் நலத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்களையும் உயிரிழந்த மீனவரின் உடலையும் ஒப்படைத்தனர்.
பிரிட்டன் கொலம்பியா எல்லைப்பகுதியில் உள்ள கரிப்பூ பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அங்குள்ள நதி பாய்ந்தோடும் பாதைகளில் தடை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் கரையோர பகுதிகளில் வசித்து வருவோர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நதியின் பாதையில் 30 மீட்டர் ஆழம் மற்றும் 600 மீட்டர் அகலம் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் மார்க்கெட் பகுதியில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 16 பேர் உயிரிழந்தனர். நைஜீரியாவின் வடகிழக்கு மாகாணமான போர்னோவில் உள்ள இரவு மார்க்கெட் பகுதியில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இதில் 16 பேர் உயிரிழந்து 20 பேர் காயமடைந்தனர். குண்டுவெடிப்பிற்கு போகோ ஹராம் தீவிரவாத குழு பொறுப்பேற்றுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வெடிக்காமல் இருந்த குண்டுகளை செயலிழக்க செய்தனர். குண்டுவெடிப்பின் காரணமாக அப்பகுதியில் 24 மணி நேர ஊரடங்கிற்கு உத்தரவிடப்பட்டது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. 13 தங்கப்பதக்கங்களுடன் அந்நாடு முதலிடத்தில் இருந்து வருகிறது. போட்டியை நடத்தும் பிரான்ஸ் நாடு அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி 11 தங்கம் 12 வெண்கலப் பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. 11 தங்கம் 6 வெண்கலங்களை வென்றுள்ள ஆஸ்திரேலியா பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கிறது. அமெரிக்காவும் பிரிட்டனும் தலா 9 தங்கப்பதக்கங்களுடன் 4வது மற்றும் 5வது இடத்தில் உள்ளன. இந்தியா ஒலிம்பிக் போட்டியில் 3 வெண்கலப் பதக்கங்களுடன் 48வது இடத்தில் உள்ளது. இந்தியா இலங்கை இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 50 ஓவரில் இலங்கை 8 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்தது. இதனையடுத்து 231 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 47வது ஓவரில் 10 விக்கெட்டுகளை இழந்து 230 ரன் எடுத்தது. இதனால் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிவடைந்தது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இன்று நடைபெற்ற 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் 4வது இடம் பிடித்து ஏமாற்றம் அளித்தார். இதனால் அவரது பதக்க கனவு தகர்ந்தது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மனுபாக்கர் தோல்வியடைந்தார். முன்னதாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதலில் 2 பிரிவுகளில் மனுபாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளார். இவர் சீன தைபேயின் சோதியன் சென்னை தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறினார். ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கு இந்தியர் ஒருவர் தகுதி பெறுவது இதுவே முதல் முறையாகும். இதேபோல் வில்வித்தை குழு போட்டியில் இந்தியாவின் தீரஜ் அங்கிதா பக்கத் இணை அரையிறுதி சுற்றில் கொரிய அணியிடம் தோல்வியடைந்தது. வில்வித்தை தனிநபர் போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி இன்று ஜெர்மனின் மிச்சல் குரோப்சனை எதிர்கொள்கிறார். பஜன் கவுர் இந்தோனேஷியாவின் தயானந்தாவை எதிர்கொள்கிறார். இந்த போட்டி பிற்பகல் 1:52 நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.